ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சிருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா மணியும் ரவீனாவும் கான்வர்சேஷன் தாங்க. அது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய அவங்கள பற்றின வதந்திகள் எல்லாம் வந்திருந்தது. பட் நாங்கள் அதை எதையும் நம்பலை. பட்டு பிக்பாஸ் வீட்டில் பண்ணுறதை பார்த்தா அப்படி இப்படி இருக்குமோன்னு தோணுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் போய் வச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் நல்லதுன்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன தான் பண்ணுறாங்கன்னு. ஸ்மால் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, சில பேர் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. பெட் காஃபியில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதை பார்த்து ஸ்மால் பாஸ் வந்து எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸ்மால் ஹவுஸில், எல்லோரும் லிசன் பண்ணுங்கள் சொல்லிட்டு லிவிங் ஏரியாவுக்கு வாங்க சொல்லிவிட்டு அவங்க மைக் இருக்கிற இடத்துக்குள்ளே அங்கே வர சொன்னாங்க. நாம் மட்டும் தூங்கக்கூடாது, பிக் பாஸில் இருக்கிற யாருமே தூங்கக்கூடாது, பெரிய வீட்டில் அவங்கள எல்லாத்தையும் எழுப்புணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து திடீர்னு கேட்டாங்க, எழுப்புறது பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு மாதிரி முடிவு எடுப்பேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி எழுப்புறது அப்படின்னும் போது சமையல் ரூமில் தட்டு இல்லையா, கை தட்ட முடியாதா, கரண்ட் இல்லையான்னு சொல்லிவிட்டு அவரே நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அது தெரிஞ்சது தாங்க ஓடி வந்து வாங்க வாங்க போகலாம் போகலாம் சொல்லிட்டு எல்லாம் டைம் பெல் அடிக்கிறது தட்டடிக்கிறது எல்லாம் பண்ணோன்னே எல்லோரும் செம்மையை அனுப்பிச்சிட்டாங்க. செம்ம தூக்கத்தில் இருந்தாங்க, எல்லாருக்கும் கோபம் வேற. ஏன்னா காலையிலே நம்மளுக்கு நல்ல மாதிரியாக எந்திரிக்கணும் தான் நினைப்போம். இன்றைக்கி பாட்டை தவிர இப்படி ஹெலிபோட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம காண்டாக இருந்தாங்க எல்லாருமே. நான் கடனை கட்ட மாட்டேன். பிக் பாஸில் ஆல்ரெடி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்கங்க, ஸ்மால் ஹவுஸ்க்கு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு. விஜித்ராவும் யுகேந்திரனும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதுனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஸ்மால் ஹவுஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பெரியவங்களாக இருந்து. பட் பிரதீப் வந்து சொன்னாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக எனக்கு அங்கேருந்து ரெண்டு பேரும் அமுச்சு விடுவீங்களா எங்களோட கடனை கட்டுறதுக்குன்னு சொன்னோன்னே சடனாக விஜித்ராவுக்கு கோவம் வந்து, நாங்கள் என்ன அப்படியா, எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம், அவங்க பெரியவங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஓகே சொல்லிட்டோம், நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கான்வர்சேஷன் நடக்க பெரிய பிரச்சனையாகி, என்னடா இது இப்படி நடக்குதே, யார்கிட்ட தான் பிரதீப்லாம் சண்டை போடாமல் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி மூஞ்சி ஆயிடுச்சுங்க. அப்புறம் கேப்டனும் வந்து, நீங்கள் சொல்கிறது தான் சரியில்லை, நாங்கள் சொல்கிறது தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, இந்த ரூல்ஸ் புக்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணிங்களா அப்படின்னு பிரதீப் கேட்க, கேப்டன் வந்து நாங்கள் எல்லோரும் பண்ணுன்னு சொன்னால் நான் தோத்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை. அடைஞ்சு ஓஞ்சு போக திடீர்னு பிரதீப் வந்து, ஆல்ரெடி அங்க வந்து சப்பாத்தி குருமான்னு சொல்லி எல்லாரும் போட்டிருந்தாங்க. திடீர்னு எனக்கு மெனு கார்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரை வேணும்னு சொல்லி போட்டாங்க. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல் புக்கில் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நிக்சன். உடனே ரூல் புக்கில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் வந்து நான் சம்பாதிச்ச காசுக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்ஃபிஷாக பண்ணாங்க. இது பார்க்கும்போது இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணாத மாதிரி தான் இருக்குது பிக் பாஸ் ஷோவில். இதனால் செமையாக ப்ராப்ளம் ஒன்றுச்சு. அப்புறம் நிக்சன் சொன்னாங்க, டீ காஃபி இந்த மாதிரினால தான் எப்போ யார் வேணாலும் கேட்டாலும் சொல்லலாம், மீதி பார்த்திங்கன்னா மூணு மேனுமே மூணு நேரத்துக்கு வந்து எல்லோரும் ஒட்டுக்கா சேர்ந்து தான் வந்து இதில் எழுதணும் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை, என்னோடது எனக்கு கொடுத்துருங்க சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த பெரியவர் வந்து சொன்னார், செல்லதுரை பவா செல்ல, நீங்கள் எது வேணும்னாலுமே டீம் டிஸ்கஷன் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுக்கு எதுக்குங்க இவங்களுக்கு தேவையில்லாத வேலை, எல்லாருக்கூடையும் கலந்து சேர்ந்து இருக்கிறதுக்காக தானே பிக் பாஸ் ஷோக்கே போயிருக்காங்க. இவர் பண்ணுறது பார்த்தா பெரிய பிரச்சனை பண்ணுவார் போல். இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பியாக இல்லாமல் தேவையில்லாத சண்டை, பெரியவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணி ஸ்மால் ஹவுஸில் போய் கஷ்டப்படுறாங்க. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல, விரைவில் பார்க்கலாம். இந்த போட்டிக்கு பேர் வெல்கம் டு கழுவ போகிறது யாரு.